வணக்கம். இப்போ பட்டி தொட்டி எல்லாம் பரபரப்பா பேசப்பட்டு இருக்க விஷயம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரலாமா வர வேணாமா வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருந்தாலும் சரி, நடிகர் சந்தானமா இருந்தாலும் சரி, சிவகார்த்திகேயனா இருந்தாலும் சரி, கூல் சுரேஷா இருந்தாலும் சரி, அஜித் சாரா இருந்தாலும் சரி, விஜய் சாரா இருந்தாலும் சரி, இவங்கள யாராக இருந்தாலும் அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, சைடு கட்சி, மேல் கட்சி, பக்கத்து கட்சி, இவங்க இல்லாம எதிர் வீட்டு ஆண்டி, பக்கத்து வீட்டு அங்கிள், மேல் வீட்டு அண்ணன், கீழ் வீட்டாயா, இவங்கள யார் முதலமைச்சர் ஆனாலும் சரி, ஜெயிக்க வச்ச உங்களை நடுத்தருல வச்சிடாதீங்க எங்களை. இதை ஏன் சொல்ல வரேன்னா, நாங்க வந்து ரோட்ல நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்து எங்களோட வீட்டு வேலைகளை, எங்க குடும்பங்களை நாங்க சரியா கவனிக்க முடியல. அதாவது நாங்க உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லிதான். அதனால தயவு செஞ்சு எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. அதுவும் இல்லாம அரசியல் பேசுற அளவுக்கு எனக்கு விவரம் பத்தாது, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க சண்டை போடுங்க வேணாம்னு சொல்லல, சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஓரமா மரங்களை நட்டுட்டு வாங்க, குளம் குட்டைகளை தூர்வாருங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரே உஷ்ணம், வெயில் தாங்க முடியல, உட்கார இடத்துலதான் எரியுது. அதாவது மிடில் கிளாஸ் பையன் எனக்கே எப்படின்னா, என்னை விட கீழே உள்ளவங்க, ஓட்டு வீட்டுல வாழ்றவங்க, அவங்களோட நிலைமைகளை யோசிச்சுப்பாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க சண்டை போட்டுக்கிட்டு ஓரமா மரக்கன்றுகளை நட்டுடுவாங்க, நீர்நிலைகளை தூர் வர்றதுக்கு பாருங்க. அதுவும் இல்லாம தயவு செஞ்சு உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைகிற மாதிரி இந்த வரப்போற அரசியல் இருக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன்.